ஜனநாயக நாட்டில் யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம் என மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்திருக்கிறார். சுனாமி தாக்குதலில் இறந்தவர்களின் நினைவு நாளையொட்டி சென்னை நொச்சிக்குப்பம் பகுதியில் மரியாதை செலுத்திய பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ரஜினியின் அரசியல் நிலைப்பாடு 31ஆம் தேதி தெரிய வந்த பின்பே கருத்து சொல்ல முடியும் என்றார். அரசியலை பொறுத்தவரை வந்து இது வந்து இந்தியா என்பது ஒரு ஜனநாயக நாடு, யார் வேண்டுமானாலும் அந்த அரசியலுக்கு வரலாம். எனவே அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் மக்களை பொறுத்து. எனவே மக்கள் தான் அது சிறந்த நீதிபதிகளாக இருக்கின்றார்கள். எனவே 31ஆம் தேதி அவர் அறிவிப்பதை பொறுத்து அதன் பிறகு கருத்துக்களை சொல்லலாம். தினகரன் பெற்றுள்ள வெற்றி கொள்ளையடிக்கப்படப்பட்ட பணத்திலிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட வெற்றி என்றும் மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்துள்ளார். ஒரு செங்கலை கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கோட்டை என்கின்ற அந்த எஃகு கோட்டையிலிருந்து யாரும் உருவ முடியாது. ஆர்கே நகர் என்பது வெற்றி என்பது கொள்ளையடிக்கப்பட்ட பணத்திலிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட வெற்றி.